ஏழரை மணிக்கு கீரைத்துறை காவல்நிலைய எல்லையில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அந்த பகுதியில் எம் எச் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர், அவர் ஆர்எஸ்எஸ் பகுதி தலைவராக இருக்காரு. அவருடைய வீட்டில் வந்து சில மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிட்டாங்க. இது சம்பந்தமாக கீரைத்துறையில் வழக்கு பதிவு செஞ்சுருந்தோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சோம். டவர் டம்ப், செல்போன் டவர் டம்ப் எடுத்து ஆய்வு செஞ்சோம். சந்தேக நபருடைய கால் டீட்டெயில வச்சு ஆய்வு செஞ்சோம். அதன் அடிப்படையிலையும் புலன் விசாரணையுடைய அடிப்படையிலையும் ரெண்டு பேர் கைது பண்ணியிருக்கோம். ஒருத்தர் பேர் உசேன், இன்னொருத்தர் பேர் சம்சுதீன், ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் மேலும் வந்து ரெண்டு பேரோட இன்வால்மெண்ட் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அது சம்பந்தமாக மேற்கொண்டு தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அவர்களை கைது செய்யவும் மேல் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி 22ஆம் தேதி தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் வந்து சோதனை செஞ்சபோது கோரிப்பாளையம் பகுதியில் ஒரு இடத்துல சோதனை செஞ்சுட்டு வரும்பொழுது அந்த பகுதியில் அலுவலில் இருந்த ஒரு காவலர் துரைமுருகன், ஓசிஐயு பிரிவை சேர்ந்தவர், அந்த அலுவலர் இருந்த அவரை வந்து அவர் தாக்கப்பட்டார். அது சம்பந்தமாக ஒரு கேஸ் போட்டிருந்தோம். அது சம்பந்தமாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த வழக்கில் புலன் விசாரணை அடிப்படையில் மதுரை மேலூரை சேர்ந்த ஷேக் அலாவுதீன் அப்படிங்கிறவர், அவர் முன்னாள் இருக்கார், அவரையும் கைது பண்ணியிருக்கிறோம். அதனால் அந்த பெட்ரோல் கண்டு வீசிய வழக்கில் ரெண்டு பேரும், காவலர் தாக்கப்பட்ட வழக்கில் ஒருவரும், மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மேற்கொண்டு விசாரணை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். இதே மாதிரி எல்லா பெட்ரோல் பங்க்கும் ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டது, லூஸ் செல்லிங் பண்ணாதீங்க, பாட்டில்ஸ் ஊற்றி தராதீங்க அப்படிங்கிற அறிவுரைகள் கொடுக்கப்பட்டது. அந்த எச்சரிக்கையை மீறி இன்னைக்கு தெப்பக்குளம் பகுதியில் ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒருத்தர் டூ வீலர் நின்று போச்சோம்னு சொல்லிட்டு போய் பெட்ரோல் கேட்கறாங்க. இது சம்பந்தமா பாட்டில ஊற்றி இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க மேல வந்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். பங்க் இது ரெண்டு மூணு அமைப்புகள் இருக்கிறாங்க. இது ஒரு ஒருத்தர் அவங்களுக்கு என்ன பொறுப்பு என்னங்கறத தெளிவா மேற்கொண்டு விசாரிச்சுட்டு இருக்கிறோம். முன்னாடி இவங்களுக்கு வந்து கேஸ் இன்வால்மெண்ட் இருக்கு, டீடைல் வந்து எடுத்துக்கிட்டு சொல்றோம். இருக்கு இல்லையா, விசாரணை இருக்குது, வழக்கு டீடைல் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னொருத்தர் வந்து ஷேக் அலாவுதீன், அவர் அந்த காவல்துறை தாக்கப்பட்ட வழக்கில் அவர் மேல கேஸ் இருக்கு இல்லையா, இருக்குல்ல, தெரிவி பண்ணிருக்கிறோம், கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, இவர் ஆர்ப்பாட்டம் பண்ணல, இவர் வந்து இந்த காவலரை தாக்கிய வழக்கில் குறிப்பாக அந்த டியூட்டி இருந்த ஒரு காவலர் தாக்கியிருக்காரு, அந்த வழக்கில் இவரை கைது பண்ணியிருக்கோம். துரைமுருகன் ஒரு ஒருவருக்கும் என்ன பங்கு அப்படிங்கறத தரவா விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரிய வரும். இவங்க ரெண்டு பேரும் இன்வால்மெண்ட் இருக்கு, இன்னும் ரெண்டு பேரும் இன்வால்மெண்ட் தெரிய வந்திருக்கு. ஒரு ஒருத்தருக்கும் என்ன பங்கு, எப்படி என்ன எப்படி பிளான் பண்ணுங்கிறதெல்லாம் முழுமையான விசாரணையில் தெரிய வரும். இல்ல இல்ல, எந்த அமைப்பும் தெரிய வரல, நான் சொல்ல நினைக்கிறேன். ரெண்டு அம்மைகள் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, அதை முழுமையா விசாரிச்சு அவங்க என்ன பொறுப்புல இருக்கிறாங்க என்னங்கிறத தெளிவா சொல்லணும்.